கரூர் மாவட்டம் புகழூர் தனியார் சர்க்கரை ஆலையில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டதால் இரண்டு பேர் வாந்தி மயக்கமடைந்தனர். ஆலையின் அபாய சங்கு தொடர்ந்து மூன்று முறை ஒலித்ததால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், சொல்லுங்க, கரூர்ல தனியார் சர்க்கரை ஆலையில திடீர்னு வாயு கசிவு ஏற்பட்டு அபாய சங்கு மூன்று முறை ஒலித்திருக்கு, பொதுமக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்த விரிவான தகவல்கள் என்ன, கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம் ரம்யா. கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியில் புகழூர் தனியார் சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 150 மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வருகினர். இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையின் போது அனைவருக்கும் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் விடுமுறை முடிந்த பிறகு இன்று அனைவரும் சர்க்கரை ஆலைக்கு பணிக்கு வந்துள்ளனர். இந்த நிலையில் கம்பெனி பல நாட்களாக மூடியிருந்த நிலையில் இன்று திறக்கப்பட்ட நிலையில் உள்ளே கரும்பு சக்கைகள் மற்றும் கரும்பு சார்கள் இருந்துள்ளது. அதிலிருந்து திடீரென வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இரண்டு நபர்கள் அதனால் வாந்தி மற்றும் மயக்கம் அடைந்துள்ளனர். இதனால் அபாய சங்கு தொடர்ந்து மூன்று முறை ஒழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரண்டு பேர் வாந்தி மயக்கம் அடைந்த நிலையில் அவர்களை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று நிர்வாகம் தரப்பிலிருந்து கூறப்பட்டுள்ளது. இதனால் ஆலையில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் உரிய நேரத்தில் வாயு கசிவு சரி செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மூன்று முறை அபாய சங்கு ஒழிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். ரம்யா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விக்னேஷ்.